ஊரடங்கு கட்டுப்பாடு காரணமாக மீன்பிடி தடைகாலம் முடிந்த பின்னரும் சென்னை புதுவை கடலூர் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கொரோனா பாதிப்பு ஊரடங்கால் மீனவர்களின் நலன் கருதி 61 நாட்கள் என்ற தடைகாலத்தை 47 நாட்களாக குறைத்து இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் போக்குவரத்து சீராகாமல் வியாபாரிகள் மீன் வாங்க ஆர்வம் காட்ட மாட்டார்கள் என்பதால் வரும் 15ஆம் தேதிக்கு பின்பு கடலுக்கு செல்ல சென்னை காசிமேடு மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதேபோன்று புதுச்சேரியில் முழுமையாக ஆயத்தமான பின்பு கடலுக்கு செல்வோம் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா சம்பந்தத்தினால 45-47 நாளில் இவங்க வந்து போகலான்னு சொல்லிட்டாங்க, 1ஆம் தேதி போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எந்த படகும் நாங்கள் சீர் பண்ண முடியல, அரசாங்கமும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை. அதனால் நாங்களே வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லா படகும் சீர் பண்ணி 5ஆம் தேதி தொழிலுக்கு போகலான்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். கடலூரில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் 24 மணி நேரத்தில் மீண்டும் கரை திரும்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதற்கிடையில் தூத்துக்குடியில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டின்படி 120 விசைப்படகுகளில் மட்டும் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். ஏர்பாஸ்லாம் தந்திருக்காங்க, நல்லா சேஃப்டிக்கு இது பண்ணுற மாதிரி மாஸ்க்லாம் போட சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு 10 பேர் 15 பேர் போகிறோம் போட்டுக்கு, எல்லாம் நல்லபடியாக தொழிலுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கிறோம். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை மற்றும் பரிசோதனைக்கான கட்டணத்தை அரசு நிர்ணயம் செய்து ஓரிரு நாளில் அரசாணை வெளியிடும் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் புதிய கொரோனா வார்டை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜயபாஸ்கர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு ஏராளமான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். அறிகுறி இருப்பின் மக்கள் தாங்களாக மருந்துகள் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு அருகே சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தாததால் அரசு பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. கொடையரோடு சுங்கச்சாவடி வழியே செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர்களிடம் ஊழியர்கள் கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளனர். குறைந்த அளவில் பயணிகளை ஏற்றிச் செல்வதால் கட்டணம் செலுத்த ஓட்டுநர் தரப்பில் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் கடும் வாக்குவாதம் எழுந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் இரு தரப்பினரிடமும் சமரசம் பேசி பேருந்துகளை சுங்கச்சாவடியிலிருந்து அனுப்பி வைத்தனர். கொடைக்கானலில் பேருந்து சேவை துவங்காததால் மலைவாழ் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். கொரோனா தொற்றே இல்லாத கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசியப் பொருட்களை வாங்க பல கிலோமீட்டர் தொலைவு பயணத்துக்கு பேருந்துகளில் சென்று வந்தனர். தற்போது ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு மற்ற பகுதிகளில் பேருந்து சேவை துவங்கிய நிலையில் கொடைக்கானலில் பேருந்துகள் ஓடவில்லை. இதனால் அத்தியாவசியப் பொருட்கள் கூட வாங்க செல்ல முடியவில்லை என மலைவாழ் மக்கள் கவலை தெரிவித்தனர். வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தமிழகத்தின் சென்னை, கோவை, நெல்லை உள்ளிட்ட 17 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் 7 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாகவும் இது நாளை புயலாக வலுப்பெற்று மேற்கு கடற்கரை ஒட்டி வடக்கு திசையில் நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மத்திய அரபிக்கடல், லட்சத்தீவு, கேரள கடற்கரை பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதனிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அம்மாநிலத்தில் உள்ள 9 மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை பெய்யும் தென்மேற்கு பருவமழை நாட்டின் மொத்த மழைப்பொழிவில் 75% இருந்து வருகிறது. கொரோனா காலத்தில் மாதத்தவணை பணம் எடுப்பதாக குற்றம் சாட்டி ஈரோடு பஜாஜ் நிதி நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டனர். ஈரோடு மேட்டூர் சாலையில் செயல்படும் இந்த நிறுவனத்தில் 5000-க்கும் மேற்பட்டோர் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். கடன் தவணைகளுக்கான தொகையை நிதி நிறுவனங்கள் வசூலிக்க கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்ட நிலையில் பஜாஜ் நிதி நிறுவனம் அதனை மீறியதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் 50-க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நிதி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதிக அளவு பணியாளர்கள் இருந்ததும் ஏசி போட்டுக்கொண்டு பணி செய்ததும் தெரிய வந்ததால் பஜாஜ் நிறுவனத்திற்கு சீல் வைத்து சென்றனர்.
புதுச்சேரியில் முதலமைச்சர் அலுவலக ஊழியருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் சட்டப்பேரவை முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் பணியாற்றும் 57 வயது ஊழியர் ஒருவருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருடன் தொடர்பில் இருந்த ஊழியர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. மேலும் சட்டப்பேரவை மைய மண்டபம், முதலமைச்சர் அலுவலகம், அமைச்சர்கள் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. மானியம் இல்லாத சமையல் சிலிண்டர் விலை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் சமையல் சிலிண்டரின் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் சமையல் சிலிண்டர் விலையை நிர்ணயித்து வருகின்றன. இதன்படி மானியம் இல்லாத சமையல் எரிவாயு விலை 3 மாதத்திற்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய விலையேற்றத்தின்படி சென்னையில் மானியம் இல்லாத சிலிண்டரின் விலை 37 ரூபாய் உயர்ந்து 606.50 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் சிலிண்டர் விலை 11.50 ரூபாய் உயர்ந்து 593 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளதே சிலிண்டர் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. சென்னை அருகே பட்டாபிராமில் 235 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள டைடில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் ஏமப்பள்ளியில் 10 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையத்தை அவர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் திருப்பூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 224 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 15 துணை மின் நிலையங்களை திறந்து வைத்தார். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இசைமேதை நல்லப்ப சுவாமியின் நினைவு தூணை திறந்து வைத்த அவர், பயனூரில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு சொந்த வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 குடியிருப்புகள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் பயனூரில் அரங்கம் அமைப்பதற்காக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் ஆர் கே செல்வமணியிடம் 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். கட்டமாக ₹50 லட்சத்திற்கான காசோலையை வழங்கியமைக்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பழுதான மின்மாற்றியை சரி செய்ய வலியுறுத்தி அந்த மின்மாற்றியிலேயே அமர்ந்து விவசாயி ஒருவர் போராட்டம் நடத்தினார். கோவில்பாளையத்தில் மின்மாற்றி பழுதடைந்ததால் மின்சாரம் இன்றி கரும்பு பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் பலனளிக்காததால் கருகிய கரும்பு பயிர்களை விவசாயிகள் வயலிலேயே உழவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் பழுதான மின்மாற்றியில் பரணமைத்து இளையராஜா என்ற விவசாயி போராட்டத்தை தொடங்கினார். தகவல் அறிந்த மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஹைதராபாத்தில் ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருப்பதி லட்டு விற்பனை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள திருப்பதி திருமலா தேவஸ்தானத்துக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் விற்பனை நடைபெற்று வருகிறது. ஒரு லட்டு 25 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் மக்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாகவும் தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 8,392 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,90,000 கடந்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாதிப்பு 67,000 கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 2,286 அதிகரித்துள்ளது. டெல்லியில் ஒரே நாளில் 1,295 பாதிப்புகள் கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிப்பு 20,000 நெருங்கியுள்ளது. குஜராத்தில் பாதிப்பு 16,000 கடந்துள்ளது. ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் 8,000 அதிகமானோர் தொற்று